ஓ, சிருங்கேரி நிவாசகா இந்த படத்துல இருக்கும். சோ இதோட முடிச்சோம். ரித்தமேதத் ஆலக்ஷ்ய விஸ்மய ஆவிஷ்டஹ்ருதயாஃ பத்மபாதமுகாஃ சகலாஃ நிரஸ்த அபிமானாஃ தஸ்மின் விசிஷ்ட கௌரவ விசேஷாஃ ததஃப் பிரபிருதி தம் தோட்டகாச்சாரியம் யாகர்த்தும் அரவிந்த. அதுக்கப்புறம் அவர் வந்து தோட்டகாச்சாரியர் அப்படிங்கிற ஒரு பெயர்னால விவகாரம் பண்றதுக்கு ஆரம்பிச்சா. இப்போ ஆச்சாரிய உருவாக்கி ஆச்சாரியா வயோரப் அப்பி ஏவம் விவிதைர் தைஷ்ய விவிதைஹி சரிதைஹி ஸ்ரீ திரிதைவி விவிதைவி சரிதைஹி தைர தைரனு ரஞ்சயன்ன சிஷ்ய கணா கணான் ஆச்சாரம் ச பரிசீலியன் ஆராத்யன் அம்பிகே அம்பிகாம் ஆராத்யன் அம்பிகாம் அம்பிகாம் பிரவர்த்தியன் யஸ்ச மகோத் ஸ்வான் அம்பிகா துஷ்டயே சந்துஷ்ட அந்தரங்க சக சிஷ்யஸ்த்ர க்ஷேத்ரே சுதீர்கம் காலமதி வஹயாஸ் மாஸ் வகையாமாச. சோ மகா ஆச்சாரிய மகாயாம் ஆ மாச ஆச்சாரிய வர்யோபி ஏவம். சோ ஆச்சாரிய வர்யஹ ஆச்சாரிய வர்யோபி ஏவம் ஹரியோம் வர்யஹ ஏ பிளஸ் அபி பிளஸ் ஏவம் ஆச்சாரிய வர்யோபி ஏவம் விவிதைஹி சரிதைஹி அனுரஞ்சயன் சிஷ்யகணான் ஆச்சாரம் ச பரிசீலயன் ஆராதயன் அம்பிகாம் பிரவர்த்தயஞ்ச மகோத்சவான் அம்பிகா துஷ்டயே சந்துஷ்ட அந்தரங்க சக சிஷ்யைஹி தத்ர க்ஷேத்ரே சுதீர்கம் காலம் அதிவாகயாமாச. சோ ஆச்சாரிய வர்யோ அபி ஆச்சாரிய வர்யஹ சிஷ்யைஹி சக தத்ர க்ஷேத்ரே சுதீர்கம் காலம் அதிவாகயாமாச. இதான் மெயின் சென்டென்ஸ் சரியா. ஆச்சாரிய வர்யரும் என்ன பண்ணார் அப்படின்னா சிஷ்யைஹி சக சிஷ்யர்களோடு கூட தத்ர அப்படின்னா தஸ்மின் க்ஷேத்ரே அந்த க்ஷேத்திரத்தில் சுதீர்க்கம் வெகு காலம் சுதீர்க்கம் காலம் நிறைய காலத்தை அதிவாகையா மாசங்கிறது ஸ்பெண்ட் பண்ணாருங்கிற அர்த்தம். வஹு வாகையா மாசங்கிறது நிச்சில இருக்கு லிட்டில இருக்கு அதிங்கிறது அங்க உபசர்க்கம். அதிவாகையா மாசங்கிறது ஹி ஸ்பெண்ட் மெனி டேஸ் அலாங் வித் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த க்ஷேத்திரத்துல சிருங்கேரி க்ஷேத்திரத்துல. சோ எப்படி பண்ணார் அப்படின்னா ஆச்சாரிய வர்யோபி ஏவம் விவிதைஹி சரிதைஹி அனுரஞ்சயன் ஆச்சாரிய வர்யரும் கூட ஏவம் இவ்வாறாக விவிதைஹி பலவிதமான சரிதைஹி சரிதைஹி அப்படின்னா இந்த மாதிரி பலவிதமான சரித்திரங்கள் அப்படின்னா இன்சிடென்ட்ஸ்னு வச்சுக்கோங்க. அவைகளினால் அனுரஞ்சயன்னு அனுரஞ்சயன்னுனா ரஞ்சயன்னு அப்படின்னால ரஞ்சயதி இது ராஜான்னு சொல்லுவாங்க. பிரஜைகளை வந்து குதூகலிக்கிறான். சோ இங்க வந்து அனுரஞ்சயன்னுனா அவன் வந்து சிஷ்யகணான்னு அனுரஞ்சயன்னு சிஷ்யகணங்களை இந்த மாதிரி ஒரு ஒரு குதூகலிப்புக்கு உட்படுத்தி கொண்டு சரியா அவர்களை ஆச்சாரம் ச பரிசீலயன்னு மேலும் அவர்களுடைய ஆச்சாரம்னா நன்னடத்தை அதை பரிசீலயன்னு அப்படின்னா ஸ்திரீ குருவன்னு அர்த்தம். சோ இந்த மாதிரி பலவிதமான எபிசோட்ஸ் ஒன் ஆஃப்டர் த அதர். சி என்னதான் பத்மபாதர் அவரும் வந்து சன்னியாசியாக இருந்த பொழுதிலும் கூட ஹீ ஸ்லைட்லி அண்டர் எஸ்டிமேட்டட் அனதர் ஸ்டூடெண்ட் பை நேம் கிரி. ஸோ அப்புறம் அவருக்கு வந்து அருளை கொடுத்து அவரை வந்து தோட்டகாச்சாரியாருங்கிற ஒரு பெயர்னால பிரசித்தி பெற்ற அடைய செய்தார் யாரு ஆதிசங்கரன். ஸோ அந்த மாதிரி ஆச்சாரியவர்யஹ அபி ஏவம் விவிதைஹி சரிதைஹி இந்த மாதிரி பலவிதமான கதைகளினால் சிஷ்யகணான்னு அனுரஞ்சயன்னு சிஷ்ய கூட்டங்களை கணகன கூட்டம்னு அர்த்தம் சிஷ்யானாம் கணக சிஷ்யகணக தானு சிஷ்யகணான்னு அவர்களை ஆச்சாரியா அனுரஞ்சயன்னு சந்தோஷப்படுத்தி கொண்டு ஆச்சாரம் ச பரிசீலயன்னு அவர்களுடைய நன்னடத்தையையும் பரிசீலயன்னு அப்படின்னா ஸ்திரீ குருவையன்னு அங்கங்க வேறவர் இட் நீட்ஸ் டு பி கரெக்டட் இட் நீட்ஸ் டு பி செக்டு அதை பண்ணிண்டு அம்பிகாம் ஆராதயன்னு அம்பிகையை ஆராதனை செய்து கொண்டு பிரவர்த்தையன்னு ச மகோத்சவான் சரியா சந்துஷ்ட அந்தரங்க அம்பிகா துஷ்டையே
மகோத்சவான் பிரவர்த்தையன் ச சந்துஷ்ட அந்தரங்க. சோ சந்துஷ்டா அந்தரங்கம், சந்துஷ்டம் அந்தரங்கம் எஸ்ய சஹா. சந்துஷ்ட அந்தரங்ககிறது இந்த ஆச்சாரியருக்கு அட்ஜெக்டிவா போறது. சந்தோஷத்தோடு இருக்கின்ற அந்தரங்கனா ஆத்மான அர்த்தம், அவருடைய இன்னர் செல்ஃப். அப்படி இருக்கின்ற ஆச்சாரிய வர்யா அம்பிகா துஷ்டையே, அம்பிகாவை துஷ்டாம் அப்படின்னாலே சந்தோஷப்படுத்துறது. சந்தோஷம் சந்தோஷம் கர்த்தும் மகோத்சவான் பிரவர்த்தையன் ச மகோத்சவங்களை பிரவர்த்தி கொண்டு நடத்தி கொண்டு சகா ஆச்சாரியா சிஷ்யைஹி சக சிஷ்யர்களோடு கூட தத்ர க்ஷேத்ரே தஸ்மின் க்ஷேத்ரே அந்த க்ஷேத்திரத்தில் சுதீர்க்கம் வெகு காலம் காலம் அதிவாகையா மாச ஸ்பெண்ட் பண்ணல். புரியுறதா? சோ ஆச்சாரிய வர்யோ அபி காலம் அதிவாகையா மாச ஆச்சாரிய வர்யா சிஷ்யைஹி சக தத்ர க்ஷேத்ரே சுதீர்க்கம் காலம் அதிவாகையா மாச ஆச்சாரிய வர்யோ அபி ஏவம் விவிதைஹி சரிதைஹி சிஷ்யகணான்னு அனுரஞ்சயன்னு புரோஸ் ஃபார்ம் அதான். சிஷ்ய கூட்டங்களை அனுரஞ்சயன்னு சிஷ் அப்புறம் ஆச்சாரம் ச பரிசீலயன்னு அம்பிகாம் ஆராதயன்னு அப்புறம் சந்துஷ்ட அந்தரங்க சன்னு அம்பிகா துஷ்டையே மகோத்சவான் பிரவர்த்தையன்னு சிஷ்யைஹி சக தத்ர க்ஷேத்ரே சுதீர்க்கம் காலம் அதிவாகையா மாசர். சரியா இருக்கா? சரியா இருக்கா சார்? நட்ராஜன் சார், மாலினி மேடம், சங்கீதா மேடம், சரியா இருக்கா? சோ வந்து இந்த இடத்துல வந்து சிஷ்யகணான்னு ஒண்ணுதான், சிஷ்யானாம் கணக சிஷ்யகணக தானு சிஷ்யகணான்னு. சரியா? அப்புறம் வேற ஒன்னும் இங்க இது கிடையாது. சந்துஷ்டம் அந்தரங்கம் எஸ்ய சகா சந்துஷ்ட அந்தரங்க மகோத்சவானு அப்படிங்கச்ச மகான்ச அசௌ உற்சவ. சரியா? மகோத்சவ. அதுக்கப்புறம் மேல படிக்கிறேனா சார்? படிக்கிறேன் ஜெகதீஷ் படிக்கிறேன். ஜெகதீஷ் சார் அந்த ஒரு பேராகிராஃப் அவர் படிக்கட்டும், அதுக்கப்புறம் யாரா படி. அன்மியூட் பண்ணிக்கோங்க சார், மியூட்ல இருக்கு. यत्र सकलभुवना वनबद्धिदीक्षा भक्ताभीष्टप्रदायिनी भुवन आवन बद्ध दीक्षा. भक्ताभीष्टप्रदायिनी भक्त अभीष्ट प्रदायिनी. भक्ताभीष्टप्रदायिनी मणिमयं मण्डप मणि मंडित. मणि मंडित सुंदरम मंदिरम व्यागत्ता नवरात्र இங்க பாருங்க, மணிமய ஒரு பதம், மண்டப இன்னொரு பதம், மண்டித இன்னொரு பதம், சுந்தர மந்திர மத்யகதா அப்புறம். மந்திர மத்யகதா நவரத்ன ஹார பரிசோபிதா விவித அலங்கார விபூஷதி விபூஷிதா. விபூஷிதா லலிதா சஹஸ்ரநாம அங்கித அங்கித மாங்கித. ஸ்மாங்கித சஹஸ்ர சௌவர்ண பதக சுஷோபித நல்லா சுஷு விரிச்சிருக்கீங்க, கரெக்டா விரிச்சிருக்கீங்க. சுஷோபித ச விராஜதே यद्यपि அத்யாபி விராஜதே. अद्यापि அத்யாபி. विराजते अद्यापि सा शारदा சோ எத்ர சகல புவன அவனபத்த தீக்ஷா பக்த அபீஷ்ட பிரதாயினி மணிமய மண்டப மண்டித சுந்தர மந்திர மத்யகதா நவரத்ன ஹார பரிசோபிதா விவித அலங்கார விபூஷிதா லலிதா சஹஸ்ர நாமாங்கித சஹஸ்ர சௌவர்ண பதக சோபிதா ச விராஜதே அத்யாபி சா சாரதா. சோ இதுல இந்த பிரதமா விபக்தி ஸ்ரீலிங்கத்துல இருக்கிறது அத்தனையும் சா சாரதா விராஜதே. அந்த சாரதாவுக்கு வந்து அட்ஜெக்டிவா போகுது. சா சாரதா அந்த சாரதாவானவள், அந்த சாரதாம்பிகா அவ வந்து விராஜதே பரிமளிக்கிறார் அத்யாபி இன்றும் கூட. சரியா? அத்யாபி இன்றும் கூட சா சாரதா அந்த சாரதா சாரதாம்பிகா விராஜதே ஷைன்ஸ் அப்படின்னு அர்த்தம். ராஜதே விராஜதே. சரியா? எத்த எங்கு எந்த சிங்கேரி க்ஷேத்திரத்தில்
சகல புவன அவன பத்த தீக்ஷா, எல்லாம் இந்த சாரதாக்கு அட்ஜெக்டிவா போடுது. சகல எல்லா புவனம்னா உலகம், எல்லா உலகங்களினுடைய அவனம், அவனம்னாலே உங்களுக்கு வந்து ப்ரொடெக்ட் பண்றதுன்னு அர்த்தம், டு ப்ரொடெக்ட் ஆர் டு சாட்டிஸ்ஃபை. ஸோ அந்த அவனே பத்த தீக்ஷா, அந்த ரட்சிப்பதில் பத்த தீக்ஷானா வைக்கப்பட்ட ஒரு தீர்மானம். தீட்சை எடுத்துட்டு இருக்கோம்னு சொல்லுவோம் தெரியுமா, நான் இந்த தீட்சையை எடுத்துட்டு பண்ணணும்னு இருக்கேன், இது மோட்டிவ்ங்கிற மாதிரி. சகல புவன அவன பத்த தீக்ஷா, எல்லா புவனங்களினுடைய அவனே பத்த தீக்ஷா, சரியா? அதை காப்பாற்றுவதில் தீர்மானத்தோடு இருக்கின்ற பக்த அபீஷ்ட பிரதாயினி, பக்தானாம் அபீஷ்ட பிரதாயினி, பக்தர்களினுடைய அபீஷ்டம் பக்தாபீஷ்டம், பக்தாபீஷ்டே பீஷ்டம் பிரததாதி இது பக்தாபீஷ்ட பிரதாயினி, பக்தர்களினுடைய அபீஷ்டம்னா இஷ்டம்னு அர்த்தம், விருப்பத்தை கொடுப்பவள், சரியா? அப்புறம் மணிமய மண்டப மண்டித சுந்தர மந்திர மத்தியகதா, மணிமயேன மணிமய மண்டபம், மணிமயத்தினால ஆக்கப்பட்ட மண்டபம்னா மண்டபம், அந்த மண்டபங்களினால் மண்டிதம்னா அலங்கிருதம்னு அர்த்தம், மண்டிதம் அப்படின்னா அலங்காரம் செய்ய டெக்கரேட்டட்னு அர்த்தம். மண்டிதம் சுந்தர மந்திர மத்தியகதா, அழகான மந்திரத்தினுடைய மத்தியகதா அப்படின்னா மத்திய பிரதேசத்தில் இருப்பவள்னு அர்த்தம். மத்தியகதானா மத்தியில் சென்றால்னு இல்லை, மத்தியஸ்திதான் அர்த்தம், ஓகேவா? அப்படி இருக்கின்ற சாரதா, சரியா? மணிமய மண்டபம், மணிமய மண்டபைகி மண்டிதம் சுந்தர மந்திரம். சோ மணிமய மண்டப மந்தி மண்டித சுந்தர மந்திர மந்திரஸ்ய மத்தியகதா மத்தியகதா மண்டி மந்திர மத்தியகதா, நவரத்ன ஹார பரிசோபிதா, நவரத்னம்ங்கிறது 9 ஜெம்ஸ், நவரத்னங்கள், அந்த நவரத்னத்தினால நவரத்னானாம் ஹாரக, சரியா? நவரத்ன ஹாரக, அந்த நவரத்னங்களினுடைய ஹாரம்னா நெக்லஸ்ன்னு அர்த்தம், அந்த ஹாரேன பரிசோபிதா, அந்த ஹாரத்தினால் அலங்கரிக்கப்பட்ட சா சாரதா அத்யாபி விராஜதே, சரியா இருக்கா? அதுக்கப்புறம் விவித அலங்கார விபூஷிதா, விவிதானாம் விவிதைஹி அலங்காரைஹி விபூஷிதா, பலவிதமான அலங்காரங்கள் அப்படின்னா அலங்கார பொருள்கள், ஆபரணங்கள், அலங்காரங்கள், ஆர் புடவை, அதெல்லாம் அந்த விவிதைஹி அலங்காரைஹி பலவிதமான அலங்காரங்களினால் விபூஷிதா அலங்கரிக்கப்பட்ட சா சாரதா அத்யாபி விராஜதே. அதுக்கப்புறம் லலிதா சஹஸ்ர நாம அங்கித சஹஸ்ர சௌவர்ண பதக சுஷோபிதா, லலிதா சஹஸ்ர நாமாங்கிதம்னா லலிதா சஹஸ்ரம் சஹஸ்ரநாமம் இருக்கு இல்லையா, அந்த நாமத்தினால அங்கிதம், அங்கிதம்னா சின்னித்தம் முத்ரண பண்ணப்பட்ட சஹஸ்ர சௌவர்ண பதக சோபிதா, பதக்கம்னா லிட்ரல் தமிழ்ல பதக்கம்னு சொல்றோம் இல்லையா, அந்த பதக்கத்தையே வச்சுக்கோங்க. சோ வந்து சஹஸ்ர சௌவர்ண பதக சோபிதா அப்படின்னா 100 சௌவர்ணம்னா கோல்டு, கோல்டனுடைய அந்த காயின்ஸ் ஆர் அந்த பதக்கத்து பதக்கைகி சுசோபிதா, சரியா? சோ லலிதா சஹஸ்ர நாம நாமத்துல இருக்கிற 1000 நாமாவளியினாலையும் அங்கிதம் சின்னமாக்கப்பட்ட அந்த காசோ ஏதோ இந்த காசு மாலை மாதிரி போடுறான்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு காசுலயும் ஒவ்வொரு நாமாவளிய அங்கனம் பண்ணப்பட்டிருக்கு. சோ லலிதா சஹஸ்ர நாமாங்கிதைஹி நாமாங்கிதைஹி சஹஸ்ர சௌவர்ண பதாகைஹி சுசோபிதா, சரியா? சா சாரதா அத்யாபி விராஜதே, சரியா இருக்கா? சோ வந்து என்ன அப்படின்னா, எத்ர எஸ்மின் சிங்ககிரி கஷேத்ரே சகல புவன அவன பத்த தீக்ஷா சாரதா, சோ சகல புவனா புவனே புவனானாம் அவனே பத்த தீக்ஷா, சரியா? புவனானுடைய புவனங்களினுடைய அவனே அப்படின்னா காப்பாற்றுவதில் வைக்கப்பட்ட பத்தா தீக்ஷா யயாசா பத்த தீக்ஷா. அப்புறம் புவனானாம் அவனே அவனே பத்த தீக்ஷா அவன பத்த தீக்ஷா, புவனானாம் அவனே பத்த தீக்ஷா சாரதா, சரியா இருக்கா? அப்புறம் பக்தானாம் அபீஷ்ட பிரதாயினி, பக்தர்களினுடைய விருப்பத்தை கொடுப்பவள், மணிமய மண்டித மணிமய மண்டப மண்டித சுந்தர மந்திர மத்தியகதா, மணிமயானாம் மண்டபகா மணிமய மண்டபகா, சரியா? மணிமய மண்டபைஹி மண்டிதம் மணிமய மண்டப மண்டிதம், சரியா? மணிமய மண்டப மண்டிதம் சுந்தர மந்திரம், மணிமய மண்டப மண்டிதம் ச தது சுந்தர மந்திரம், மணிமய மண்டப மண்டித சுந்தர மந்திரம்,
தஸ்மின் மந்திரே மந்திரஸ்ய மத்தியே கதா மந்திர மத்திய கதா. சரியா இருக்கா வாசுதேவன் சார், சரியா இருக்கா? அதான் ஓகே. நவரத்னஹார பரிசோபிதா, நவரத்னானாம் ஹார நவரத்னஹார நவரத்னஹாரைஹி பரிசோபிதா, நவரத்னங்களால் செய்யப்பட்ட அந்த நெக்லஸினால அழகாக காணப்படுவள், அழகாக்கப்பட்டவளான சா சாரதா அத்யாபி விராஜதே விவிதைஹி அலங்காரைஹி விபூஷிதா, விவிதாலங்கார பூஷிதா. சரியா? விவிதாக அலங்காராக விவிதாலங்காராக விவித அலங்காரைஹி விபூஷிதா விவித அலங்கார விபூஷிதா, லலிதா சஹஸ்ரநாமாங்கித சஹஸ்ர சௌவர்ண பதக சுஷோபிதா, லலிதா சஹஸ்ர நாமாங்கித நாமாங்கிதம் ச தது சஹஸ்ர சௌவர்ண பதகம், சோ தைஹி பதகைஹி சுஷோபிதா சா சாரதா அத்யாபி விராஜதே. சரியா இருக்கா? ஓகே ஓகே. ஓகே. மேல யாரா படிக்கிறீங்களா? நடராஜன் சார் படிக்கிறீங்களா? படிக்கிறேன். ஆ ஏவம் ஸ்ருங்ககிரி அதிவசதி யதி புங்கவே பண்டித மண்டனாயமானஹ சுரேஸ்வரோ பிரம்மசூத்ரபாஷ்யஸ்ய வார்த்திகாக்யம் வியாக்யானம் ஆரோச்சி காமஹா அரச்சயேத்து ஆரோச்சி. காமோ பகவத் பாதம் உபேத்திய பிரணிபத்திய பாதயோரித்யம் அபியர்த்தயாமாச பகவன் அதோடு நிறுத்திக்கோங்க. ஏவம் பகவன் அதுக்கப்புறம் இல்ல சென்டென்ஸ் முடிச்சுட்டுமா? இல்ல இல்ல சரி முடிச்சிடணும். பகவன் மே அஸ்தி. பகவன் பகவன் நாஸ்திய நஸ்திய பகவன் அஸ்திய அஸ்தி மே பவதஹ. हाँ भगवन अस्ति मे भवतः सूत्रभाष्यस्य वार्तिककरणाभिलाषः சரி. சோ இந்த மாதிரி இந்த மாதிரி இவர் இருக்கு இருந்துட்டு இருக்கும் போது இந்த சிருங்ககிரியில வந்து இந்த யதி புங்கவே இந்த யதி சிரேஷ்டரான இந்த ஆதிசங்கரர் அவர் வந்து இருக்க அதிவசதி அந்த வந்து வசு தாத்து அதிங்கிற உபசர்க்கம் வந்ததுனால சிருங்ககிரின்னு த்விதியா விபக்தி வந்திருக்கு. சரியா? சோ வந்து சிருங்ககிரியும் அதிவசதி, சிருங்ககிரியில் இருக்கிறாருங்கிற பதில சிருங்ககிரியை வசித்து கொண்டிருக்கின்ற யதி புங்கவே, அந்த யதி புங்கவரான ஆதிசங்கரர் இந்த மாதிரி சிருங்ககிரி க்ஷேத்ரே வசிக்கின்ற தருணத்தில் பண்டித மண்டனாயமானஹா சுரேஸ்வரஹா பிரம்மசூத்திர பாஷ்யஸ்ய வார்த்திக ஆக்கியம் வியாக்கியானம் ஆரச்சயிது காமஹா பகவத்பாதமுபேத்ய பிரணிபத்ய பாதயோஹோ இத்தம் அபியர்த்தயா மாச. ஸோ வந்து என்ன அப்படின்னா மெயின் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா சுரேஸ்வரஹா அபியர்த்தயா மாச, அதான் மெயின் சென்டென்ஸ். சுரேஸ்வரர்னு இன்னொரு ஸ்டூடெண்ட் ஒருத்தர் அவர் வந்து அபியர்த்தயா மாச பிரார்த்திச்சின்றார். யார பிரார்த்திச்சின்றார் அப்படின்னா பகவத்பாதம் அபியர்த்தயா மாச, பகவத்பாதரான ஆதிசங்கரரை அவர் வந்து பிரார்த்தனை பண்ணின்றார். சரியா? சோ ஏவம் இவ்வாறாக சிருங்ககிரிம் அதிவசதி யதி புங்கவே, இவ்வாறாக சிருங்ககிரி க்ஷேத்திரத்தை க்ஷேத்திரத்தில் வசித்து கொண்டிருந்த அந்த தருணத்தில் யதி புங்கவே வசதி சதி அவர் வந்து இந்த மாதிரி வசித்து கொண்டிருந்த தருணத்தில் பண்டித மண்டனாயமானஹ சுரேஸ்வரஹ. சோ இந்த அட்ஜெக்டிவ் வந்து கம்ஸ் ஃபார் சுரேஸ்வரர். பண்டித மண்டனாயமானம், மண்டனம்னாலே உங்களுக்கு கோலாகாரம் ரவுண்டா சுத்தி வருது. சோ வந்து பண்டிதைஹி மண்டனாயமானஹ சுரேஸ்வரஹ, சோ பண்டிதர்களினால் சூழப்பட்டவரான அந்த சுரேஸ்வரஹ பிரம்மசூத்திர பாஷ்யஸ்ய, பிரம்மசூத்திரஸ்ய பாஷ்யம் பிரம்மசூத்திர பாஷ்யம் தஸ்ய பாஷ்யஸ்ய, பிரம்மசூத்திரத்தினுடைய பாஷ்யம், பாஷ்யம்ங்கிறது காமெண்ட்ரி வார்த்தை இது வியாக்கியானம், அதுக்கு வந்து வியாக்கியானம் ஆதிசங்கரர் எழுதியிருக்காரு இல்லையா. சோ அந்த பிரம்மசூத்திர பாஷ்யத்தினுடைய வார்த்திக ஆக்கியானம் வியாக்கியானம், வார்த்திகம் அப்படின்னு பெயருள்ள ஒரு வியாக்கியானத்தை ஆரச்சயிதும் எழுதுவர்த்து ஆரச்சயிது காமக எழுத வேண்டும் என்ற ஒரு ஆசையோடு இருக்கின்ற சுரேஸ்வரக. சோ இது ரெண்டும் இவருக்கு அட்ஜெக்டிவ், பண்டித மண்டனாயமான சுரேஸ்வரக பிரம்மசூத்திர பாஷ்யஸ்ய வார்த்திகாக்கியம் வியாக்கியானம் ஆரச்சயிது காமக சுரேஸ்வரக. சரியா? பகவத்பாதம் உபேத்திய ஏதி இதக யந்தி
இன்கதவ் தாத்து, அதனுடைய உப அப்படிங்கிறது உபசர்க்கம் லெப்புல இருக்கு. சோ பகவத் பாதம் உபேத்திய, பகவத் பாதரை அடைந்து அவர் பக்கத்தில் சென்று பிரணிபத்திய அவருக்கு நமஸ்காரத்தை செய்துவிட்ட பிறகு பாதயோகோ பிரணிபத்தியன்னு எடுத்துக்கணும். அவருடைய ரெண்டு பாதங்களில் விழுந்து நமஸ்கரித்து இத்தம் அபியர்த்தயாமாச இவ்வாறாக பிரார்த்தித்தார். சரியா இருக்கா? திரும்பி சொல்லட்டா? ஏவம் இவ்வாறு சிருங்ககிரிம் அதிவசதி, சிருங்ககிரி கஷேத்திரத்தில் வசித்துக் கொண்டிருக்கின்ற வசித்துக் கொண்டிருந்த தருணத்தில் எதி புங்கவே அதிவசதி சதி. சோ எதி புங்கவரானவர் இந்த மாதிரி வசித்துக் கொண்டிருந்த தருணத்தில் சுரேஸ்வரஹா பண்டித மண்டனாயமான சுரேஸ்வரஹா, பண்டிதர்களினால் சூழப்பட்டவரான அந்த சுரேஸ்வரஹா பிரம்மசூத்திர பாஷ்யஸ்ய, பிரம்மசூத்திர பாஷ்யத்திற்கு வார்த்திக ஆக்கியம், வார்த்திகம்னு சொல்லப்படுகின்ற ஒரு வியாக்கியானம், ஒரு வியாக்கியானத்தை ஆரச்சயித்து காமகா எழுத வேண்டும் என்ற ஒரு ஆசையோடு, சரியா, பகவத்பாதம் பகவத்பாதரை ஆதிசங்கரரை உபேத்திய அடைந்து பாதையோகோ பிரணிபத்திய அவர் இரு பாதங்களிலும் விழுந்து இத்தம் இவ்வாறாக அபியர்த்தயாமாச பிரார்த்தித்தார். அபியர்த்தயாமாச அப்படிங்கிறது உங்களுக்கு லிட்டில் இருக்கு. பிரார்த்தனை செய்தார், என்ன செய்தார்? பகவன் அஸ்திமே, இதுல வந்து உங்களுக்கு பண்டிதைஹி மண்டனாயமான பண்டித மண்டனாயமான பிரம்மசூத்திரஸ்ய பாஷ்யம் தஸ்ய பாஷ்யஸ்ய வார்த்திக இதி ஆக்கியம், வார்த்திகம் இதி ஆக்கியம், வார்த்திகாக்கியம், அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. பகவன் அஸ்தி மே பவத சூத்திர பாஷ்யஸ்ய வார்த்திக கரண அபிலாஷக. பகவன் பகவானே, மே எனக்கு, மகியம் என்ன அப்படின்னா, ஒரு மம எனக்கு, பவதஹ உங்களுடைய சூத்திர பாஷ்யஸ்ய சூத்திர பாஷ்யத்துக்கு வார்த்திக கரணாபிலாஷக அஸ்தி, வார்த்திக கரணம் வார்த்திகம் செய்யணும் எழுதணும் அப்படிங்கிற ஒரு அபிலாஷகனா இச்சா ஆசை டிசையர் அஸ்தி. சரியா இருக்கா? புரியுறதா சார்? அன்மியூட் பண்ணிட்டு படிங்க. பரந்து ந பாஷ்ய பாவமகிலம் ஜானாமீதி ச ஆத்மன ஆத்மனம் அபிமன்யே. ஆத்மானம் அபிமன்யே. சோ பரந்து, ஆனால் எனக்கு பண்ணணும்னு ஒரு அபிலாஷக மம வர்த்ததே அஸ்தி, இரு பரந்து இருந்தாலும் ஆனால் பாஷ்ய பாவம் அகிலம் ஜானாமி. பாஷ்யஸ்ய பாவம்னா அதனுடைய உள்ளர்த்தம், அது சூக்ஷ்மார்த்தம். சோ அந்த பாஷ்யத்தினுடைய பாவம் அகிலம் ஜானாமி இதி அறிந்து கொண்டு இருக்கிறேன் என்று ச ஆத்மானம் ந அபிமன்யே, நான் என்னை நினைத்து கொள்ளவில்லை. அபிமன்யேனா டு அக்ரிங்கிற அர்த்தம். ஐ டோன்ட் அக்ரி தட் ஐ கம்ப்ளீட்லி அண்டர்ஸ்டூட் த கிரக்ஸ் ஆஃப் த பாஷ்யம். புரியுறதா? சோ அந்த பாஷ்யபாவம் அகிலம் ஜானாமி இதி ச ஆத்மானம் ந அபிமன்யே. புரியுறதா? அது இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் தேர் இல்லையா? ஆமா, ந அபிமன்யே. அங்க அங்க ஜானாமிக்கு முன்னாடி போட முடியாதா? எது எது? ந ஜானாமி, ஜானாமி ந ஜானாமி இது ஆத்மானம் அபிமன்யே. ஓகே, அப்படின்னு சொல்லிக்கலாம். நான் வந்து அறியவில்லை என்று என்னை நான் அக்ரி பண்ணிக்கிறேன். அது தட் இஸ் ஆல்சோ கரெக்ட். சி, இது சாஸ்திர பாடமா இருந்ததுன்னா நாம ஒரு இடத்துல தான் போடலாம். லிட்ரேச்சர்ல வந்து நம்ம சௌகரியம், அது வந்து வி ஹேவ், நமக்கு ஒரு சௌலபியம் இருக்கு லிட்ரேச்சர்ல. இப்படியும் போட்டுக்கலாம், யாரும் கோச்சிக்க மாட்டாங்க நம்மள, அர்த்தமும் ரொம்ப வராது. அதுக்கப்புறம் மேல பவதீய கடாக்ஷ பிரக்ஷேபேணைவ சிக்ஷிதம் சிக்ஷிதம் சிக்ஷித மதி மதி கர்த்தும் யதிஷ்யே வார்த்திகம். சோ பவதீய, சோ உங்களுடைய பவதஹ இதம் பவதீயம், சோ உங்களுடைய கடாட்ச பிரக்ஷேபணேன ஏவ, கடாட்சம்னா உங்களுடைய பார்வை, அதனுடைய பிரக்ஷேபணம்னா த்ரோ பண்றது, காஸ்டிங் யுவர் ஐசைட், காஸ்டிங் யுவர் கடாட்சம் ஆன் மீ. அதனாலத்தான் சிக்ஷித மதிஹி, அதனாலேயே சிக்ஷித மதிஹி, அறியப்பட்ட புத்தியோடு இருந்து கொண்டு அகம் வார்த்திகம் கர்த்தும் யதிஷ்யே, நான் வார்த்திகத்தை செய்வதற்கு யதிஷ்யேனா பிரயத்னம் கரோமின்னு அர்த்தம். சரியா? ஓகேவா? அதுக்கப்புறம் மேல பிரக்ஷேபணம் அப்படிங்கிறது உங்களுக்கு பிரக்ஷிப்புங்கிறது தாத்து லியூட், பிரக்ஷேபணம் பிரக்ஷேபண பிரக்ஷேபணேனைவ.
ததா மாம் அனுஜானீஹி தி. இவ்வாறாக என்னை அறிந்து கொள்ளுங்கள். அனுஜானீஹி அப்படிங்கிறது ஞா லோட்டு லகாரத்துல இருக்கு, மத்திய புருஷ ஏகவச்சனம். இவ்வாறாக என்னை தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னா உங்களுடைய கட்டாட்சம் வந்து என் மேல விழுந்ததுனாலதான் சிக்ஷித மதி, ஏதோ அறியப்பட்ட புத்தியோடு இருக்கின்ற அகம் வார்த்திகம் கர்த்தும் யதிஷ்ய. ஐ எம் ட்ரைங் டு மேக் அன் எஃபர்ட் டு ரைட் த வார்த்திகம். ததா மாம் அனுஜானிஹி, என்னை அப்படியாக அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றார். ஆச்சாரிய அப்படி அதிசந்துஷ்டா சௌமிய சம்யக் அபிஹிதம் த்வயா மய்யேவ சிந்தித்தோ சிந்தித்தஹ அயம் அர்த்தஹ அயம் சிந்தித்தஹ அயம் அர்த்தஹ த்வயாத்ய ப்ரக்ருதீகிருதஹ தத்ய தத்யதேஷ்டம் தத்யேஷ்டம் விதீயதா மித்யதாத அனுஜ்ஞாம், அனுஜ்ஞையை கொடுத்தார் அர்த்தம், சரியா? சோ ஆச்சாரிய அனுஜ்ஞாம் அததாத். சோ ஆச்சாரியரானவர் அனுஜ்ஞான ஆர்டர் ஆர்டர் பர்மிஷன் வச்சுக்கோங்க, இந்த இடத்துல ஆர்டர் இல்ல, ஆஜ்ஞான ஆர்டர், அனுஜ்ஞான பர்மிஷன், பர்மிஷனை கொடுத்தார். அது வந்து அததாத்துங்கிறது லங்குல இருக்கு உங்களுக்கு. சோ வந்து அததாத் அதான் அங்க மெயின் சென்டென்ஸ். ஆச்சாரியோ அபி அதிசந்துஷ்டா சன்னு, ரொம்ப சந்தோஷத்தோடு இருந்து கொண்டு சௌமிய ஸ்டூடெண்ட கூப்பிடுறார். சம்யக் அபிஹிதம் துவயா, துவயா அபிஹிதம்னா உக்தம்னு அர்த்தம், துவயா சம்யக்கு உக்தம், உன்னால் கரெக்டாக சரியாக கூறப்பட்டது. மயா ஏவ சிந்தித்தோயம் அர்த்தா துவயா அத்திய பிரகட்டீகிருத்தா, மயா ஏவ என்னாலேயே அயம் அர்த்தா சிந்தித்தா, இந்த விஷயமானது யோசிக்கப்பட்டது, அந்த யோசிக்கப்பட்ட அந்த விஷயமானது துவயா உன்னால் அத்திய இன்று பிரகட்டீகிருத்தா வெளிப்படுத்தப்பட்டது, சரியா? பிரகட்டீகிருத்தா அப்படிங்கிறது அப்ப அப்புற இத்தனை நாள் பிரகடனமா இல்லாத விஷயத்த பிரகடனம் பண்றது, அபூத தத்பாவேச்வி, அதனால பிரகடீகிருத்தகான்னு வருது, சரியா? அதுக்கப்புறம் தத் யதேஷ்டம் விதீயதாம், சோ வந்து நீ உனக்கு எப்படி இஷ்டமோ அந்த மாதிரி நீ வந்து செய்யு. அதுக்கப்புறம் என்ன, இது அதாவது அனுஜ்ஞாம், இவ்வாறாக அனுஜ்ஞாம் பர்மிஷனை கொடுத்தார், சரியா? சரியா இருக்கா உங்களுக்கு? ஆமா. வாக்கியம் பார்த்தேன்னா ஒண்ணும் இல்லை இதுல, மேல படிங்க. ஏவம் ஏவம் குரோர் அனுமதி மாதாய விநிர்கதே சுரேஸ்வரே அபரே பத்மபாத முகா விருத்தம் அதிமதி கம்ய விருத்தம் இதம் இதம் விருத்தம் அதிகம்ய விருத்தம் இதம் அதிகம்ய குரு சந்நிதி சந்நதிம் உபேத்திய ரகசித்தம் என்ன அப்படின்னா, ஏவம் இவ்வாறாக குரோஹோ அனுமதிம் ஆதாய விநிர்கதே சுரேஸ்வரே, சோ குருவினுடைய அனுமதியும் அந்த அனுமதி பர்மிஷனை ஆதாய பெற்றுக்கொண்ட பிறகு பெற்றுக்கொண்டு வினிர்கதே சுரேஸ்வரே, வெளிக்கிளம்பிய அந்த சுரேஸ்வரே, சுரேஸ்வரே வினிர்கதே சதி, வெளிக்கிளம்பிய அந்த தருணத்தில் அபரே பத்மபாத முகாக, அபரே மீதி இருக்கிற சிஷ்யா இருக்கா பத்தேலா, பத்மபாத முகாக, பத்மபாதன் முகாகனா எக்ஸெட்ரா முதலியவர்கள், அபரே பத்மபாத முகாக இதம் விருத்தம் அதிகம்ய அப்படின்னா, இந்த விருத்தத்தை, விருத்தம்னா விருத்தாந்தம், இந்த இன்சிடென்ட் ஆர் இந்த எபிசோடை அதிகம்ய அறிந்து கொண்ட பிறகு, சரியா? லெப்பில் இருக்கு குரு சந்நிதி உபயத்திய குரோஹோ சந்நிதி, குரு சந்நிதி தம் குரு சந்நிதி, அந்த குருவினுடைய சந்நிதினா பார்ஷ்வே நடத்தும் பக்கத்தில் சென்று உபேத்திய அடைந்து இத்தம் ரகசி யஜிக்ஞ பண்ணு, இவ்வாறு ரகசியமாக யஜிக்ஞ பண்ணுனா கூறினார்கள் அர்த்தம். அஜிக்ஞ பண்ணுங்கிறது உங்களுக்கு லங்கு, அதோட விங்கிறது உபசர்க்கம், சரியா? கூறினார் அர்த்தம், ஓகேவா? சோ ஏவம் குரோஹோ அனுமதியும் ஆதாய, இவ்வாறாக குருவினுடைய அனுமதியை பெற்றுக்கொண்டு சுரேஸ்வரே வினிர்கதே சதி, அந்த சுரேஸ்வரருங்கிற ஸ்டூடெண்ட் கிளம்பின அந்த தருணத்தில் பத்மபாத முகாக அபரே சிஷ்யாக அர்த்தம், பத்மபாதன் முதலிய மீதி இருக்கிற சிஷ்யர்கள்
இதம் விருத்தம் அதிகம்ய, இந்த விருத்தம் இந்த விருத்தாந்தத்தை அதிகம்ய அறிந்து கொண்ட பிறகு குரு சந்நிதி குருவினுடைய சந்நிதியை உபேத்திய அடைந்து ரகசி, ரகசினா தனிமையில் அர்த்தம், இத்தம் ஏகாந்தேன்னு அர்த்தம், ரகசினா ரகசியமா காதல சொன்னாரு இல்ல, ரகசினா ஏகாந்தே சரியா, ரகசி ரகசியமாக இத்தம் விஜிக்ஞ பண்ணு கூறினார். ஓகேவா? வினிர்கதே சுரேஸ்வரே அப்பரே அது சேர்ந்து வருமா, வெளியேறிய பின் அப்படின்னு வருமா, இல்ல அப்பறே பத்மபாதம் வராதா? ஆஹா எப்படி வரும் அது? அப்பறேனா மற்றவர்கள் அர்த்தம் இல்லையா, மற்றவர்கள் அபராதம். தானா? ஓ, ஆஃப்டர் தே லெஃப்ட் அப்படி வராது. அப்பறே எப்படி எப்படி வரும்? வினிர்கதே சுரேஸ்வரே அப்பரே பத்மபாத முகா, அப்பறேனா வெள்ள போயிட்டாருங்கிறா, வெளியேறிய பின், அதுதான் வினிர்கதேவா இல்லையா? ஓ அவ்வளவுதானா? ஓகே ஓகே வினிர்கதே சுரேஸ்வரே வினிர்கதே ஓகே சதி ஓகே ஓகே பத்மபாத முகாக அபரே சிஷ்யாக இல்லையா? ஓகே. அப்புறம் அப்படின்னா சுரேஸ்வராச்சாரியர் போன பின்னவா? ஆமா, சுரேஸ்வராச்சாரியர் அங்கேருந்து குருவினுடைய அனுமதியை பெற்றுக்கொண்டு அவ கிளம்பி போன அப்புறம் மீதி பத்மபாத முக முதலிய மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கா இல்லையா, அவ வந்து இவர் பேசினதை, அதாவது குரு ஹஸ் கிவன் ஹிம் தி பர்மிஷன் டு ரைட் த வார்த்திகம் ஃபார் சூத்ரபாஷ்யம், சூத்ரபாஷ்யத்துக்கு கமெண்ட்ரி எழுதுறதுக்கு குரு வந்து அனுமதி கொடுத்துட்டார் அப்படிங்கிறத விஷயத்த தெரிஞ்சுன்னுட்டு குருவனுடைய சந்நிதி அவர் பக்கத்துல போய் இந்த மாதிரி ஏகாந்தத்துல இத்தம் விசிக்ஞ பண்ணு இந்த மாதிரி கூறினார் அப்படின்னு சொல்றோம். கிளியர் தான், சரியா இருக்கா? பகவன் சுரேஸ்வரோ அயம் பால்யாத் ஆரம்ப கர்மாத்வ பத்த ஸ்ரத்தோ ஜைமினி ஜைமினிய மத கிருத விசேஷாபிமானோ வாத பராஜய பராஜய பண மாத்திர கிரகீத சந்நியாசம் ஸ்வஸ்வ ஸ்வவாசனானுரூபமேவ சேஷ்டேத. சோ வந்து இந்த சுரேஸ்வராச்சாரியார் என்ன, வாதத்தினுடைய பணம்னா உங்களுக்கு அந்த பெட்டு வைக்கிறது இல்லையா, அதுதான் பணமாத்திர கிரகீத சந்யாச, வாதத்தை தோத்து போயிட்டோம் அப்படிங்கறதுனாலதான் சந்யாசத்துக்கு வந்தார், இல்லைன்னா அவர் எடுத்துட்டு இருக்கவே மாட்டார் இல்லையா. சோ அந்த அவ ரெண்டு பேருக்கும் அந்த அதாவது மீமாம்சகர் அவர், இவர் அத்வைதி, இவ ரெண்டு பேருக்கும் வாத பிரதிவாதம் நடக்கிறது, அந்த வாதத்துல நீ தோத்து போயிட்டேனா நீ சன்னியாசியா என்னோட என்ன ஸ்டூடெண்டா வந்து சேர்ந்துடணும்ங்கிறார் ஆதிசங்கரர், தோத்து போயிட்டார் அதனால வந்து ஜாயின் பண்றான் இல்லையா. சோ அதனால அவருக்கு சுரேஸ்வரா, அதுக்கப்புறம் தான் அவருக்கு இன்னொரு அடுத்த வர சன்னியாசாசிரமத்துலதான் அவருக்கு சுரேஸ்வரர்னு பேரு. சோ பகவன் அயம் சுரேஸ்வரஹ, இந்த சுரேஸ்வரர் ஆனவர் பால்யாது ஆரம்பிய குழந்தை பருவத்திலிருந்து ஆரம்பித்து கர்ம அத்வ பத்த ஸ்ரத்த ஸ்ரத்தஹ, அத்வங்கிறது மார்க்கம்னு அர்த்தம், வழின்னு அர்த்தம், கர்ம மார்க்கம், கர்மகாண்டத்துலதான் அவர் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தார், ஞான காண்டத்துக்கு வரல அவர். சோ கர்ம கர்ம அத்வனி பத்தக பத்த ஸ்ரத்தக, வைக்கப்பட்ட ஒரு ஸ்ரத்தையோடு இருந்து கொண்டிருக்கின்ற அயம் சுரேஸ்வரஹ, இந்த சுரேஸ்வரருக்கு அப்ஜெக்டிவ் இது, கர்ம மார்க்கே பத்தக ஸ்ரத்தக ஏன சக, கர்ம மார்க்கத்தில் வைக்கப்பட்ட ஆர் கட்டப்பட்ட ஸ்ரத்தான நம்பிக்கை, ஃபெய்த், ஃபெய்த்தோடு இருப்பவர் யாரோ அவர், அப்படி இருக்கின்ற சுரேஸ்வரஹ ஜெய்மனிய மதக்கிருத விசேஷ அபிமான, ஜெய்மனி பண்ண அவருடைய சூத்திரங்கள் இருக்கு பாருங்கோ கர்மகாண்ட சூத்திரங்கள், அந்த ஜெய்மனிய மதக்கிருத விசேஷ அபிமான, சோ அந்த ஜெய்மனிய மதத்தினால மதே கிருதம் கிருதஹ விசேஷ விசேஷ அபிமான ஏன சக, வைக்கப்பட்ட விசேஷமான ஒரு அபிமானம்னா ஒரு பற்று, ஒன் ஹூ இஸ் ஆல்வேஸ் அட்டாச்ட் ஆர் ஆல்வேஸ் இன்ஃபுளுயன்ஸ்டு பை தி ஜெய்மனிய மதம். ஸோ அவர் வந்து கர்மகாண்ட பரமா தான் வியாக்கியானம் பண்ணுவார், வழிய ஞானகாண்ட பரமா பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத சொல்றான். பிகாஸ் சின்ஸ் சைல்டுஹுட் அவருக்கு வந்து கர்ம அத்வ பத்த ஸ்ரத்தா, அதுலதான் ஈடுபாடு ஜாஸ்தி, அதுலதான் நம்பிக்கை ஜாஸ்தி. ஸோ அதனால ஜைமினிய மத கிருத விசேஷ அபிமான சக சுரேஸ்வரஹ வாத பராஜய பணமாத்திர கிரகீத சந்யாச, வாதே பராஜயம் வாத பராஜயம், அந்த பராஜயேன பணமாத்திர, அந்த பணமாத்திரம்ங்கிறது பணம்ங்கிறது அந்த இது அது என்ன சார் சொல்வேள் ஸ்டேக், அந்த பணமாத்திரேன கிரகீதா கிரகீதம் சந்நியாசம் ஏன சார், அந்த அந்த பணமாத்திரம் போயிட்டு அந்த ஸ்டேக் வச்சு தோத்து போயிட்டோம் அப்படிங்கறதுனால எடுத்துக்கொள்ளப்பட்ட சந்நியாசம் யாராலோ அவர், அப்படிப்பட்ட சுரேஸ்வரக
ஸ்வ வாசனானு ரூபமேவ சேஷ்டேத, தன்னுடைய வாசனானு ரூபம் அப்படின்னா அவருக்கு வந்து வாசனாபலேன அண்ட் அவர் கர்மா இத்தனை நாளா நம்பிக்கை இருக்கிற ஒரு இதனாலையும் என்ன அப்படின்னா அனுரூபம்னா அதுக்கு சமானமாக அவருக்கு வந்து கர்மகாண்டத்துலதான் அவருடைய வாசனா பலம் அப்படிங்கிறதுனால அதுக்கு அனுரூபமா தான் அவர் வியாக்கியானம் எழுதுவாரே தவிர ஞானகாண்ட பரமா எழுத மாட்டார் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ற. புரியுதா உங்களுக்கு? சோ இதுல வர இந்த பிரதமா விபக்தி அத்தனையும் சுரேஸ்வரகாக்கு அட்ஜெக்டிவ். அயம் சுரேஸ்வரகா ஸ்வவாசனானு வாசனானு ரூபமேவ சேஷ்டேத, இந்த சுரேஸ்வரர்ங்கிறவர் தன்னுடைய வாசனைக்கு அனுரூபம் அப்படின்னா அதுக்கு சமானமாக அதுக்கு அந்த அந்த வழியில அதுக்கு ஒட்டதான் சேஷ்டேத அப்படின்னா சேஷ்டை செய்வார் அப்படின்னா விவகாரம் பண்ணுவார்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா பால்யாதாராபிய குழந்தை பருவத்திலிருந்து ஆரம்பித்து அயம் சுரேஸ்வரஹ கர்ம அத்வ பத்த ஸ்ரத்தா கர்ம மார்க்கே கர்ம அத்வனி பக்த பக்த பக்தா ஸ்ரத்தா ஏனசா, வைக்கப்பட்ட ஸ்ரத்த நம்பிக்கை யாராலேயோ அவர். அப்புறம் ஜெய்மனிய மதக்கிருத விசேஷ அபிமான, ஜெய்மனியினால ஜெய்மனியே அவருடைய ஜெய்மனியசிய மதம் ஜெய்மனிய மதம். சோ அந்த ஜெய்மனிய மதே கிருதம் கிருதா விசேஷ அபிமான ஏனசா, வைக்கப்பட்ட ஒரு விசேஷமான ஒரு அபிமானம் எவராலேயோ அவர். வாத பராஜய பணமாத்திர கிரகீத சந்நியாசா, வாதத்துல பராஜயம் வாதே பராஜயம், வாதத்துல தோத்து போன காரணத்தினால பணமாத்திர அந்த ஸ்டேக்கு வச்சு நான் வந்து தோத்து போயிட்டா ஐ வில் பிகம் அ சன்னியாசி அப்படிங்கறதுனால கிரகீதம் சந்நியாசம் ஏனசா. புரியுறதா? எடுத்துக்கொள்ளப்பட்ட சன்னியாசம் யாரோ அவர். அவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா அயம் சுரேஸ்வர ஸ்வவாசனானுரூபமேவ சேஷ்டேத, தன்னுடைய வாசனைக்கு அனுரூபம் அப்படின்னா தான் வந்து என்ன கர்மகாண்ட மார்க்கத்துல ஸ்ரத்த வச்சுட்டு இருக்கோமோ அவருடைய, அதாவது என்னது நம்ம என்ன மனசுல நினைக்கிறோம் நினைக்கிறோம் அந்த ஓரியன்டேஷன் அதே மாதிரி தான் இருக்கும். அதேதான் இருக்கும், அதுதான் நம்மளுடைய எழுத்துக்கள்ல வெளிப்படும் அப்படின்னு சொல்றா இல்லையா? அதுதான் புரியுறதா? இதுல நாட்டிய சாஸ்திரத்தை சொல்லுவா, எதோ ஹஸ்தோ திருஷ்டி எதோ திருஷ்டி ஸ்தோ மனஹ எதோ மனஸ் ததோ பாவ எதோ பாவ ஸ்தோ ரசகன்வா. சோ எதோ எதோ ஹஸ்த கண் கை எங்க போறதோ அங்க திருஷ்டி போனோம். டான்ஸ்ல பாத்தீங்கன்னா நல்ல பெரிய பெரிய டான்சர் எல்லாம் பாத்தீங்கன்னா கண்ணு கை எங்க போறதோ கண்ணு அங்க போகும் அவளுக்கு. சோ எதோ ஹஸ்தோ திருஷ்டி எதோ திருஷ்டி ஸ்தோ மனஹ, எங்க திருஷ்டி போறதோ அங்கதான் மனம் இருக்கும் மனசு இருக்கும். எதோ மன ததோ பாவ, எங்க மனசு போறதோ அங்கதான் இமோஷன்ஸ் வரும் பாவம். எதோ பாவ ததோ ரச, பாவம் காமிச்சாதான் ரசம், ஸ்ருங்கார ரசம்னு காமிக்கணும் அப்படின்னா அந்த பாவத்தை காமிச்சாதான் அங்க ரசம் இல்லையா? சோ அதே மாதிரி ஸ்வ வாசனானு ரூபமேவ சேஷ்டை, அவளுக்கு அந்த வாசனாபலேன ஒண்ணு இருக்கு பாருங்க, அது அம்மா அதுக்கு அனுரூபமாதான் அவ வந்து இது பண்ணுவா காரியத்தை பண்ணுவா. அப்புறம் மேலும் அத்தோயம் வார்த்திக கரணோ கரணோத்யதோ பாஷ்யமபி கதஞ்சித் கர்மபரம் நயேத. அத்தக அஸ்மாத் காரணாத்து அப்படின்னு அர்த்தம். இந்த காரணத்தின் பொருட்டு, எந்த காரணத்தின் பொருட்டு, அவர் கர்மாத்வ பத்த ஸ்ரத்தக ஜைமினிய மதக்கிருத விசேஷ அபிமான வாத பராஜய பண மாத்திர கிரகீத சந்நியாசக ஏதஸ்மாத் காரணாத்து அயம் அயம் சுரேஸ்வரக வார்த்திக கரண உத்யதக, வார்த்திக வார்த்திகசிய கரணம் வார்த்திக கரணம் வார்த்திக கரணே உத்யோத உத்யதா உத்யதானா முயற்சி செய்யறார். வென் ஹி மேக்ஸ் அன் எஃபர்ட் டு ரைட் த வார்த்திகம் பாஷ்யமபி கதம்சித் கர்மபரம் நயேது, அவர் எழுதுற பாஷ்யம் இருக்கு பாருங்க காமெண்ட்ரி, அது வந்து கர்மபரம் தான் இருக்கும் ஞானபரமா இருக்காது. அதை நயேது அப்படின்னா அழைத்து கொண்டு செல்வார் இல்ல விதிலிங்க. சோ பரமபரம் ஏ அழிச்சுண்டு போயிடுவார். அப்படி ஆகும்னு இவ இது பண்றாள்ல, கிளப்பி கிளப்பி விடுறா. ஆமா அசியம் பண்றான் இல்ல. தஸ்மாத் அன்யஹ கஷ்டன தத்ர நியோஜ்ய இதி, தஸ்மாத் ஏதஸ்மாத் காரணாத் அன்யஹ கஷ்டன வேற யாரோ ஒருத்தர் தத்ர நியோஜ்யா, அவ யாரோ ஒருத்தரை நீங்க அப்பாயிண்ட் பண்ணணும் இந்த வேலைக்கு. ஹி இஸ் நாட் ஃபிட் டு ரைட் இது ஃபார் வார்த்திகம் ஃபார் யுவர் சூத்திர பாஷ்யம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறோம். பிகாஸ் ஆஃப் தீஸ் வேரியஸ் ரீசன்ஸ் மேல சொன்ன அத்தனை காரணத்தின் பொருட்டு அவர் வந்து இஸ் அன்ஃபிட் டு ரைட் அப்படின்னு சொல்றோம். இதுதான் அந்த எங்க வாத்தியார் எப்பவுமே சொல்லுவார், மதுசூதன சரஸ்வதி அத்வைத சித்தி ஃபுல்லா எழுதிட்டோம் கடைசியில வந்து என்ன சொல்வார் அப்படின்னா பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா ஜீவோ பிரம்ம இவ நிர்குணம் நிராகாரம் நிஷ்கிரியம் பரம் பிரம்ம அதான் சத்தியம்னு சொல்லி முடிச்சுடுவார்.
அதுக்கப்புறம் கீழே எழுதுவாருன்னு நான் புஸ்தகத்துல பார்த்தது இல்லை, எங்க சார் சொல்லிதான் தெரியும். ஜீவன் முக்தோபி ஆச்சாரியா ஸ்வகிருத பஜன வாசனையா ஸ்ரீ கிருஷ்ணம் ஸ்தௌதி. ஜீவன் முக்தனாக ஆச்சாரியன் இருந்த பொழுதிலும் கூட ஸ்வகிருத பஜன வாசனையா, அவர் பண்ண அந்த பக்தி பாவத்தினால, வச்சின்றிருந்த பக்தி பாவத்தினால, இத்தனால நிர்குணம் நிராகாரம் நிஷ்கிரியம்னு எந்த பிரம்மத்தை சொன்னாரோ அவரை சகுணாகாரமா வர்ணிக்கிறார். எப்படி அப்படின்னா, வம்சி விபூஷித கராத்து நவநீரதாவாத்து பீதாம்பராத்து அருண பிம்ப பல அதரோஷ்டாத்து பூர்ணேந்து சுந்தர முகாத்து கிருஷ்ணாத் பரம் கிமபி தத்துவம் அகம் ந ஜானேன்னு சொல்றாரு. ஸோ வந்து இந்த மாதிரி ஆகாரமே இல்லைன்னு ஒரு இடத்துல வழிஞ்சுட்டு ஒரு சகுண பிரம்மத்தை அப்படியே உபாசிக்கிறார் ஆச்சாரியர். ஸோ அந்த வாசனா பலம்ங்கிறது ஒட்டு ஒட்டு வரும். பக்தியா முக்தி, பக்தினால ஞானம் இல்லையா. இங்க வந்து இவர் வந்து கர்மபரமா எழுதிடுவார் அப்படின்னு வேற, பிளீஸ் அப்பாயிண்ட் சம்மன் எல்ஸ் ஃபார் திஸ் ஜாப் அப்படின்ட்டு, புரியுதா. அதான் அத பிறகு சுரேஸ்வர கௌரவ அபிஜேனாச்சாரிய பாதேன மகித தாமஸ்ய பகுதா பிரதிபோதித தானா தான் பிரதிபோதிதான் அபி வினேயானாம் தஸ்மின் பிரயத் பிரத்யய மேவா லக்ஷ்ய பிரத்யயம் அப்புற பிரத்யயம்னா விசுவாசம் அப்பிரத்யய மேவா லக்ஷ்ய பகூனாமன அபி அனபிமதே அர்த்தே மர்த்ததே ந யுக்தா பிரவிருத்தி ரித்யாபி சந்தாய கோன்யஹ புனர் நிர்பத்தனியாத் பிரபந்தமிதி பிருஷ்டே பத்மபாதஹ ஸ்வஸ்ய நியோஜஸ் நியோஜ நியோஜ்யத்வம் அநியோஜ்யத்வ பிரயுக்தம் கேதம் பிரயுக்தம் பிரபேதம் சூச்சயன் கேதம் 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 சூச்சயன் அஸ்தாமலக அனபியஸ்த வித்யம் அனபியஸ்த வித்யம் மன்யமானஹ சோப சோபஹாச சோ உபஹாச சஹ உபவாச சோபஹாசம் இதம் அவாதி உபஹாசம் இதம் அவதீத் பகவன் அவாதீத் பகவன் அஸ்தி ஹி ஹஸ்தாமலக கரதல மால கரதலம் கரதல அமலகவத் தத்துவவேத்தா அமலகவத் தத்வேதா சோத்ர விதாஸ்யதி வார்த்திகஹ வார்த்திக மிதி வார்த்திகம் இது என்ன சொல்றாரு அப்படின்னா, பிறகு சுரேஸ்வர கௌரவ அபிஜ்ஞேன ஆச்சாரிய பாதேன, சுரேஸ்வரனுடைய கௌரவம் அப்படின்னா ஒரு மகிமை, அத அந்த அபிஜ்ஞேன கௌரவ அபிஜ்ஞேன ஆச்சாரிய பதேன, அந்த கௌரவம் அந்த அபிஜ்ஞம்னா நிபுணம்னு அர்த்தம். சோ அந்த அதை அறிந்த ஆச்சாரிய பாதேன அவருடைய ஞானம் எப்படி எப்பேற்பட்டது அப்படிங்கிற அந்த கௌரவத்தன்மையை அறிந்த அந்த ஆச்சாரிய பாதேன அந்த ஆதிசங்கரானவர் மகிததாம் அஸ்திய பகுதா பிரதிபோதிதானாம் அபி வினேயானாம். சோ மகிததாம் சோ மகிதஸ்ய பாவா மகித மகிததா சோ மகிததாம் அவருடைய அந்த மகிமையை அஸ்ய அஸ்ய மகிததாம் இவருடைய சுரேஸ்வராச்சாரியஸ்ய மகிததாம் அந்த மகிமையானது மகிமையை பகுதா பிரதிபோதிதானாம் அபி வினேயானாம் பலமுறை பிரதிபோதிதானாம் அப்படின்னா உபதேசம் அதை உணர்த்திய பொழுதிலும் கூட, அதாவது பிரதிபோதிதானாம் அபி வினேயானாம் வினேயகன்னா ஸ்டூடெண்ட்னு அர்த்தம் சாத்திரகன்னு அர்த்தம் வினேயானாம் சாத்திராணாம் சாத்திரர்களுக்கு பலமுறை பலவிதமாக இவருடைய அந்த மகிமையானது பிரதிபோதிதானாம் அபி போதனை பட்டவர்களாக இருக்கின்ற அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன அப்படின்னா, தஸ்மின் அப்பிரத்யம் ஏவ ஆலக்ஷிய அவரிடத்தில் தஸ்மின் சுரேஸ்வராச்சாரியே ஆச்சாரியே சுரேஸ்வரே அப்பிரத்யமேவ ஆலக்ஷிய அவர்கிட்ட வந்து ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது அவ யார்கிட்டயுமே இல்லை. Nobody trusted him. Nobody had the confidence that he would write the Vartikam in a Jnana Parama எழுதுவாருங்கிற ஒரு ட்ரஸ்டே இல்லாமல் இருப்பதை ஆலக்ஷிய பார்த்து விட்ட பிறகு பகூனாம் அனபிமதே அர்த்தே ந யுக்தா பிரவிற்த்தி பகூனாம் பல பல பேருனுடைய அபிமதம் அப்படின்னா சம்மதம்னு அர்த்தம், அனபிமதம் அப்படின்னா அக்செப்டன்ஸ் இல்லை, அனபிமதே அர்த்தே அர்த்தேனா விஷயன்னு அர்த்தம், அக்செப்ட் பண்ணாத இந்த விஷயத்தில் பிரவிற்த்தி ந யுக்தா ஃபர்தரா ஐ ஷுட் நாட் இந்த விஷயத்த வந்து ஃபர்தரா டெவலப் பண்ணக்கூடாது, இதுல ஈடுபாடுங்கிறது சரியில்லை. மெனி மெஜாரிட்டி ஹஸ் நாட் அக்ரீடு
இந்த நம்ம வந்து ஃபர்தரா பிரவர்த்திக்க கூடாது. புரியுதா உங்களுக்கு? திருப்பி சொல்றேன். அத பிறகு சுரேஸ்வர கௌரவ அபிஜ்ஞேன ஆச்சாரிய பாதேன சுரேஸ்வரஸ்ய கௌரவம் சுரேஸ்வர கௌரவம் அந்த கௌரவஸ்ய அபிஜ்ஞேன அந்த கௌரவத்தை அபிஜானாதி இது அபிஜ்ஞா தேன அபிஜ்ஞேன அதை அறிகின்ற அந்த ஆச்சாரிய பாதேன ஆச்சாரிய பாதரான ஆதிசங்கரால் அஸ்ய மகிததாம் பகுதா வினேயானாம் பிரபோதிதானாம் அபி வினாய் வினேயானாம் இவருடைய அந்த மகிமையானது பகுதா பலமுறை அந்த மகிமை மகிமையை மகிமையை போதிக்கப்பட்ட வர்களாக அந்த சிஷ்யர்கள் இருந்த பொழுதிலும் கூட இங்க வினயானாங்கிறது சஷ்டியில இருக்கு சட்டி பகுவச்சனம் பிரதிபோதிதானா பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதா நாராயணனே ஸ்வயம் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி விழிப்புணர்ச்சி ஊட்டப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ்களினுடைய அவர்கள் அவளுக்கு என்ன அப்படின்னா தஸ்மின் அப்பிரத்தியம் ஏவ ஆலக்ஷிய தஸ்மின் சுரேஸ்வரே அந்த சுரேஸ்வராச்சாரியார் இடத்துல அப்பிரத்தியம் அப்படின்னா அவ விஸ்வாசம் இல்லாமல் இருப்பது விஸ்வாசரஹிதம் ஏவ ஆலக்ஷிய அதை பார்த்து விட்ட பிறகு என்ன பண்ணார் அப்படின்னா பகூனாம் அனபிமதே அர்த்தே பல பேருனுடைய இஷ்டமில்லாத ஒரு விஷயத்தில் பிரவிற்த்தி ந யுக்தா ஈடுபாடு என்பது இருக்கக்கூடாது. பிரவிற்த்திங்கிறது ஈடுபாடுன்னு வச்சுக்கோங்க. பிரவிற்த்தி ஒரு காரியத்துல இறங்கிறது பிரவர்த்திக்கிறது. சோ பிரவிற்த்தி ந யுக்தா ஈடுபாடுங்கிறது ந யுக்தா இட் இஸ் நாட் சூட்டபிள் இது அபிசந்தாய இவ்வாறாக டிசைட் பண்ணிட்டோ என்ன அப்படின்னா இந்த மாதிரி அக்ரி பண்ணிட்டோன்னு அர்த்தம். அபிசந்தாயனா அக்ரி பண்ணி கொண்ட பிறகு கஹ அந்யஹ பிரபந்தம் புனக நிபத்னியாத் யார் ஒருவர் இந்த பிரபந்தம் இந்த ஒர்க்கை வந்து செய்வா இந்த ஒர்க்கில் யார வந்து ஹூஸ் கேப்பபிள் ஆஃப் டூயிங் திஸ் ஒர்க் இது பிருஷ்டே இவ்வாறு கேட்டுக்கொண்டிருந்த தருணத்தில் பத்மபாதக ஸ்வசிய அனியோஜ்யத்துவ பிரயுக்தம் கேதம் சூச்சையன்னு தன்னை வந்து அனியோஜ்யத்துவம் யோஜனை பண்ணலை அப்படின்னா தன்னை சேர்த்து விடல தன்னை இன்வால்வ் பண்ணாம இருக்கின்ற அந்த கேதம்னா கஷ்டம் துக்கம் அதை சூச்சையன்னு சூச்சித்து கொண்டு அதை இண்டிகேட் பண்ற மாதிரி பண்ணிக்கொண்டு ஹஸ்தாமலகம் அனபியஸ்த வித்யம் மன்யமானக சோபஹாசம் இதம் அவாதி அதாவது ஃபர்ஸ்ட் வந்து சுரேஸ்வரர் அவரே வந்து கேட்டார் அவர் கூடாது ஏன்னா வந்து அவர் கர்ம வழியில் எழுதிடுவாருன்னுட்டு இவாளாம் அப்செக்ட் பண்ணா எல்லாரும் அப்செக்ட் பண்ற விஷயத்துல ஈடுபாடு ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டாம்னுட்டு ஆச்சாரியர் விட்டுட்டார். நெக்ஸ்ட் வந்து சரி சுரேஸ்வரர் பண்ணல The next apt person will be you, பத்மபாதா அப்படிங்கிறத பத்மபாதர் எக்ஸ்பெக்ட் பண்ணாரு ஆதிசங்கர் கிட்ட இருந்து. ஆனா பத்மபாதர் அதை சொல்லல ஆதிசங்கரர் அதை சொல்லல அவர் என்ன கேட்டார் அந்யஹ கஹ புனக நிபத்னியாத் பிரபந்தம் இது இந்த பிரபந்தம் எழுதுறதுக்கு வேற யாரால முடியும் வேற யார வந்து கட்டுப்படுத்த முடியும் ஹூ இஸ் எலிஜிபிள் யார வந்து இதை பண்ண வைக்கலாம் அப்படின்னு கேட்டதுனால பத்மபாதா வாஸ் ஹர்ட் தன் பேரு நெக்ஸ்ட் வரலையே நீ இல்ல அப்படின்னா அடுத்தது நீ பண்ணுன்னு சொன்னோம்னா கொஞ்சம் அவர் வந்து கர்ம காண்டமா எழுதிடுவாருன்னு சோ அதனால அடுத்தது நம்ம பேர் வரும்னு ரொம்ப ஆசை ஆசையா பத்மபாதர் உட்கார்ந்துட்டு இருந்தார் ஆனா வரல. சோ இது பிருஷ்டே அந்த மாதிரி குரு கேட்ட தருணத்தில் பத்மபாதக ஸ்வஸ்ய தன்னுடைய அனியோஜ்யத்துவ பிரயுக்தம் கேதம் அதுல தன்னை ஈடுபடுத்தவில்லை அப்படிங்கிறதுனால உண்டான ஒரு கேதம் ஒரு துக்கத்தை சூச்சையன்னு அதாவது துக்கத்தை வருத்தமா தெரிவிச்சுக்கிறதுங்கிறது ஒண்ணு இன்னொருத்த டம்மியா யாராவது இருந்தான்னு வச்சுக்கோனா அவ எழுதுவா அதாவது என்ன நீ சொல்லல இந்த டம்மியதான் நீ சொல்ல போற அப்படின்ற உணர்த்துற மாதிரி சில பேர் சொல்லுவாங்க இல்லையா சில ஸ்டூடெண்ட்ஸ். சோ அந்த கேதத்தை சூச்சையன்னு சூச்சித்து கொண்டு ஹஸ்தாமலகம் அனபியஸ்த வித்யம் அபியஸ்தம்னா அபியாசம் பண்ணப்பட்ட ஞானம் அனபியஸ்தம்னா கத்துக்கல சரியா அனபியஸ்த வித்யம் ஹஸ்தாமலகம் கத்துக்கொள்ளாத ஞானத்தோடு இருக்கின்ற அதாவது ஹூஸ் நாட் வெல் வேர்ஸ்ட்னு அர்த்தம் சரியா ந அபியஸ்தா வித்யா அனபியஸ்தா வித்யா அபியஸ்தா வித்யா அபியஸ்த வித்யா ந அபியஸ்தா வித்யா ஏன சக தம் அப்படின்னு ஹஸ்தாமலகத்துக்கு அப்ஜெக்டிவா போறது. சோ கத்துக்கொள்ளாத கற்றுக்கொள்ளப்படாத வித்தையோடு இருக்கின்ற அதாவது படிப்பறிவு இல்லாதன்னு அர்த்தம் அந்த ஹஸ்தாமலகம் ஹஸ்தாமலகர்னு ஒருத்தனுடைய பேரு அவரை என்ன அவரை அவர் வந்து ஞான ஞானமற்றவர் ஞான சூன்யன்னு நினைத்து மன்யமான நினைத்து கொண்டு சக சுரேஸ்வர
சக பத்மபாதக சோபஹாசம் இதம் அவாதீத், உபஹாசேன சகிதம் சோபஹாசம், சிரித்துக்கொண்டே இதம் இதை அவாதீத் கூறினார். அவாதீத்துங்கிறது லுங்கல இருக்கு, சரியா? சரியா இருக்கா உங்களுக்கு இந்த சென்டென்ஸ்? என்ன கூறினார் அப்படின்னா, பகவன் சுவாமியே அஸ்தாமலக ஹி ஹஸ்தி, அஸ்தாமலக்கன் இருக்கானே, கரதல ஆமலக கரதல அமலக ஆமலகவது தத்துவவேதா, உள்ளங்கை நெல்லிக்கனி போல தத்துவத்தை அறிந்தவர், தத்துவம் வேத்தி இது தத்துவவேத்தா, சரியா? தத்துவத்தை கரதல ஆமலகவது, உள்ளங்கையில இருக்கிற நெல்லிக்கனி போல தத்துவத்தை அறிந்தவர் அப்படின்னா ரொம்ப சுருக்க சொல்லி கொடுத்துருவார். அந்த அளவுக்கு ஒரு ஞானத்தோட இருக்கின்ற அஸ்தாமலக அஸ்தி சஹ அத்ர வார்த்திகம் விதாசியதி இதி அவாதீத், அவர் இந்த வார்த்திகத்தை விதாசியதி, அவர் கூறுவார் இதுக்கு வார்த்திகத்தை. விதா தாங்கிறது தான் தாசியதிங்கிறது உங்களுக்கு, விதாசியதிங்கிறது லிட்ல இருக்கு ஃபியூச்சர் டென்ஸ், அவர் இந்த வார்த்திகத்தை எழுதுவார் அப்படின்னு ஒரு நக்கலா ஒரு உபஹாசத்தோட சொன்னார், பரிஹாசத்தோட சொன்னார். புரியுதா உங்களுக்கு? சரியா இருக்கா சார்? ஓகே, சூப்பர், ஆ நல்லா பிரசன்ட் பண்ணிருக்கு இந்த பேராகிராஃப். ஆமா ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா, சோ அந்த அதான் அத சுரேஸ்வர கௌரவ அபிஜானேன ஆச்சாரிய பாதேன அவரால் திருத்தியா விபக்தியில் ஆரம்பிச்சிருக்கார். மஹிததாம் அஸ்ய பகுதா வினேயானாம் பிரதிபோதிதானாம் அபி தஸ்மின் அப்பிரத்யமேவ ஆலக்ஷ்ய பகூனாம் அனபிமதே அர்த்தே பிரவருத்தின உக்தா இது அபிசந்தாய. அந்த சென்டென்ஸ் முடியவே இல்லை, பாதையனால ஆரம்பிச்சு விட்டு ஒரு எப்பில் முடிச்சு விட்டு போயிட்டார் அப்படியே, இல்லையா? கோ அந்யா புனர் நிபத்னியாத் பிரபந்தம் இது ஆச்சாரியே பிருஷ்டே சதி பத்மபாதா சூச்சை கேதம் சூச்சையன்ன ஸ்வசிய அனியோஜ்யத்வ பிரயுக்தம் கேதம். அதாவது பிரயுக்தம்னா உபயுக்தம்ங்கிற அர்த்தம் இல்ல, அதனால உண்டானங்கிற அர்த்தம். ஸ்வசிய அனியோஜ்யத்துவம், தன்னை அப்பாயிண்ட் பண்ணல அப்படிங்கிறதுனால அனியோஜ்யத்துவேன பிரயுக்தம் கேதம், உண்டான அந்த வருத்தத்தை சூச்சையன்னு பத்மபாதக, அந்த சூச்சையன்னு அவருக்கு போறது. அதுக்கப்புறம் மன்னியமானகவும் பத்மபாதருக்கு போறது. அஸ்தாமலகம் அனபியஸ்தவித்தம் அஸ்தாமலகம் மன்னியமானக சோபஹாசம் இதம் அவாதி, சிரிப்பாக கிண்டலாக இதை கூறினார் பகவன் அஸ்திஹி அஸ்தாமலக கரதல ஆமலகவது தத்துவவேத்தா. அது இவருக்கு அப்ஜெக்டிவா போறது. அண்ட் சஹ அத்ர வார்த்திகம் விதாசியதி இது, அவர் இதுக்கு வார்த்திகத்தை கூறுவார் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அதுக்கப்புறம் ததிதம் நிஷம்ய பராசய பரிசோதன சதுரக சதுரம் இதம் ததௌ யதிராட் உத்தரம். ஆச்சாரியர் என்ன உத்தரம் சொன்னாருங்கிறத அடுத்த வாரம் கிளாஸ்ல பார்க்கலாம், சரியா? பிரிஷ்டே சதி போட்டு ரெண்டு சென்டென்ஸ் கம்பைன் பண்ணி விட்டா. ஆமா, எது எது இது? இந்த பிரிஷ்டே சதின்னு நடுவில் வருதுனோ, ஆமா, யாரு வேற யாரு இதை எழுதுவா? இந்த பிரிஷ்டே சதி போட்டதுனால ரெண்டு லாங் சென்டென்ஸ் அப்படியே சொல்லி. கம்பைன் பண்ணி விட்டார் அப்படியே, ஆமா ஆமா அது ஆமா, இன்னும் லாங்கரா படுத்துது. ஆச்சாரிய பாதேன பிருஷ்டே சத்தின்னு நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா? பத்மபாதக கேதம் சூச்சையன்னு எவ்வளவு பெரிய சென்டென்ஸா ஆமா, போயிடுது. இந்த சதி சப்தமியோட யூஸ் சொல்றேன், நல்லா பண்ணிருக்காரு. ஆமா, அதனால அது பாதேனங்கிறது நீங்க வந்து பிருஷ்டே சத்தியில போய் சேர்த்துக்கணும், கரெக்ட். ஆமா, இனி இவன் அதவைஸ் இந்த பகுதா பகுதா பிரதிபோதிதானாம் அபி வினேயானாம் அவாளுக்குன்னு எடுத்துக்கணும் நீங்க. அவாளுக்கு பலவிதமாக அவளுக்கு வந்து அந்த விழிப்புணர்ச்சியை ஊட்டியிருத்த பொழுதிலும் கூட தஸ்மின் அப்பிரத்யமேவ அலட்சியம் இல்லையா? பார்த்து விட்டு பகூனாம் அனவிமதே அர்த்தே ந யுக்தா பிரவர்த்தி இது அபிசந்தார். கரெக்ட் கரெக்ட்.